ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 71 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற அளவுக்கு பேசியிருக்காரு ஒரு பிரபலம். ஸோ அது என்ன மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்ப பஞ்சாயத்தை சந்தி சிரிக்க வச்ச ரச்சிதா மகாலட்சுமி. ஸோ இவங்க பற்றினா தான் வந்து ரீசெண்டான ஒரு நியூஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ கடந்த சில நாட்களாகவே வந்து தினேஷ், ரச்சிதா அவங்களுடைய குடும்ப பிரச்சனைலாம் வந்து சின்னத்திரை வட்டாரத்தில் வந்து பெருசாக வந்து பேச பொருள மாதிரி இருக்குது. ஸோ சில தினங்களுக்கு முன்னாடி வந்து ரச்சிதா தன்னுடைய புருஷன் முன்னாடி, அதாவது அவர் மேலே அவர் வந்து தன்னை மிரட்டுறதாகவும் வந்து தகாத வார்த்தைகளெல்லாம் வந்து பேசுறதாகவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாரு அவருடைய ஹஸ்பண்ட் மேலே. ஸோ அதை தொடர்ந்து அவருடைய கணவரும் வந்து காவல் நிலையம் போய் பேச்சுவார்த்தையில நடத்தி இது வந்து சரி வராது அப்படின்ற பட்சத்தில் வந்து விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து தற்போது தங்களுடைய திருமண வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து தினேஷ் ஒரு பேட்டியில் வந்து தெள்ள தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து சாதாரணமாக எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை தான், ஆனால் ரச்சிதா தனக்கு அதிக சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. ஸோ அதன் மூலமாக வந்து சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஜிஜி ரச்சிதாவின் நெருங்கிய தோழி அப்படின்றதும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூட அவர் இதை வந்து சொல்லியிருந்தாரு. இப்படி நெருங்கிய தோழியாக இருக்கும் இவரின் பேச்சை கேட்டு தான் வந்து ரச்சிதா பல தவறான முடிவுகளை வந்து எடுத்ததாகவும் தினேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயந்தான் வந்து ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க. தோழி அப்படின்னா வந்து அவர் சில நல்ல அட்வைஸ்லாம் சொல்லணும், ஆனால் அதை விட்டுட்டு எப்படா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து மோசமான நிலைமைக்கு போகும், அதில் வந்து எண்ணெயை ஊற்றி இன்னும் நிறைய பற்ற வைக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து ரச்சிதாவுடைய ஃப்ரெண்டு அந்த ஜிஜி வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தோழியாக சரிப்படுத்தாமல் அதை வந்து அவர் இன்னும் பெரிதாக இருக்காரு. ஸோ இதை பற்றி வந்து தினேஷ் வந்து அவர் ரெண்டு பேரும் பேசும்போது அவர் தினேஷ் வந்து அவரை மிரட்டியதாக வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் தான் வந்து ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ரச்சிதா அவருடைய ஹஸ்பண்ட், அதாவது ஜிஜியும் வந்து தினேஷ் போய் மிரட்டியிருக்காரு, ரச்சிதாவையும் மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. தினேஷ் வந்து நான் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுக்கப்புறம் தினேஷ் வந்து விவாகரத்து ஓகே சொல்லும்போது ரச்சிதா வந்து வேணாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கிறதால தான் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட தனியாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, டிவோர்ஸும் வாங்கிக்காம. ஸோ இந்த நிலையில தான் வந்து தினேஷ் பொறுமை இழந்து அவரை வந்து வசைப்பாடி இருக்காரு, ரொம்பவே திட்டியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து மிரட்டுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் ரச்சிதாவும் அவருடைய தோழியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாதாரணமான விஷயமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட சில விஷயங்கள் வந்து மசாலா தூவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து பேசுகிறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து சொல்லியிருக்காரு. எது எப்படியோ ரச்சிதாவுடைய அஃபையர் தெரிய வரப்போகுது. அதாவது இவருக்கும் வந்து இன்னொருத்தர் டிவி சீரியல் டைரக்டர் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத பேசிக்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் நெக்ஸ்ட் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.